வழி போக பெண் கவலைப்படாது. உள்ளக்க பெண்கள் காவல் செய்யறாங்க. சரி, அங்க வெளி காவல் இருக்கோம். எங்களை மீறி யாரும் உள்ள போக கூடாது. சரி, போனா அடிப்பாங்க. உள்ளமா அனுபவிச்சிருவீங்க. அப்ப அந்த டீக்கு என்ன பேரு? ஏன்னா
உலகத்திலேயே தன் ஊருக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவங்க தன் பேரு கூட தன் ஊரையும் சேர்த்துக்கிறாங்க. அதே தென்கரை ராமகிருஷ்ணன் மகன் மகாலிங்கம், ஏன்னா அந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்ததுனால தன் பேரையும் ஐயா அந்த ஊரோட பேர் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி புகழ் மனித புகழ்பெற்ற மனிதனை இந்த நேரத்துக்கு பாடுவதற்கு, ஏன்னா எல்லா பேரும் ஐயா பண்ண பாட்டை பாடிட்டாங்க, ஏன்னா நான் அப்படி பாட அந்த மாதிரி நல்லா இருக்காது, அதனால ஐயாவும் புகழை பாட வேண்டும். இங்கு வேடனாக நடிக்கும் புல்வாய்க்கரையை சேர்ந்த பூம்புழாவை சேர்ந்த பரசுராம அவர்களுக்கு நமது ராஜேஷ் அண்ணா குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பத்துகிறோம். பொன்னாடிபத்தி பெருமைப்படுத்திய மாபெரும் டி ஆர் மகாலிங்க ஐயா குடும்பத்தார்களுக்கு என் சார்பு கலக்கும் நன்றி என்ன. காட்டு வழி போற தம்பி கவலைப்படாத, பட்டுப்புலி வழி முறைக்கு கலந்துட்டாத, அவனால ஆசைப்பட்ட லட்டு பூஞ்சி வாங்கி சாப்பிடணும், ஏன் என்ன காரணம், சக்கரதியா இருக்கேன்.
ஏன்னா மனுஷ வாழ்க்கை என்ன இருந்தாலும் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் மேடு வெள்ளம் ஏற்றம் இறக்கம் எல்லாமே வரும். இப்படி எல்லாத்தையும் மனுஷன் சிரிப்பேன். இந்த சிரிப்பை வச்சு மனிதன் வாய்ப்படுத்திருக்காங்க. எப்படி? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனை சிரிப்பவன் கவிஞன், கண்டவன் சிரிப்பவன் காரியவாதி, ஸ்டென் சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், போயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், போரவன் சிரிப்பவன் வஞ்சகன், உட்கா சிரிப்பவன் சோம்பி. அப்படி எது சிறந்த சிரிப்பு, எது சிறந்த வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா, உண்மையிலே இந்த உலகத்தில் புகழ்பெற்ற மனிதர்களையும் புகழாக வாழ்ந்த மனிதர்களையும் போட்டும் பொழுது அதுதான் உங்கள் மனிதனுக்கு சிறந்த சந்தோஷம், சிறந்த வாழ்க்கை. இதை கவிஞர் அப்படிச்சிருக்காங்க தெரியுமா? நானும் போல வருவதுதான் சட்டமாகுமா? பாட்டு பண்ண சிட்டு படகு கூறி வீட்டில்
முதல்வர்களே பாலித்தனங்களோட கால்கள் புடுக்கொண்ட இடை சங்கு கழுத்து பெண்மணியை திரும்ப முடிச்சாங்க. சும்மா முடிக்கணுமா, ஏதாவது பரிசு பொருள் தரணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச பத்தே நல்லா வாங்கி தருவோமா, ஏன்னா பத்திரத்தில் கூட்டிகிட்டே போகுது நாளுக்கு நாள், அதனால் இடம் வாங்கி தர முடியாது. சரி நகை வாங்கி தருவோமா, நகைக்கு செய்ய கூலி சேதங்கள் அதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. சரி இப்படி வாகனங்கள் வாங்கி தருவோமா, காரு பைக்கு மோட்டர் அப்படி, ஏன்னா பெட்ரோல் செலவு கூட்டிகிட்டே போகுது அதுவும் வாங்கி தர முடியாது. இப்படி இசைக்கு வாங்கி தருவோமா, நான் இசைக்கு தெரியுங்க பெரிய சாப்பிட்ற பொருள் வாங்கி தருவோமா, ஆப்பிள் ஆரஞ்சு இப்படி உடம்பு பெருத்து போகும். ஆனால் அந்த பெண்மணிக்காக ஒரு அழகான பொருள் வாங்கி தர போகிறேன். இந்த பொருள் வாங்கி கொடுத்தா அன்பு பாசம் நேசம் காதல் கூடும். என்ன பண்ணுன்னா வளையல், என்ன வளையல், பிளாஸ்டிக்கும் வளையல் இருக்குது, தங்கத்துலேயும் வளையல் இருக்குது, கண்ணாடியும் வளையல் இருக்குது. நீங்கள் ஆமாம் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி தர என்னாச்சு, இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, ஆடி கார் வாங்கி தர அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்கல்ல அந்த வளையல் உடஞ்சி போச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே எல்லாம் செய்யணுங்க, 10 ரூபாய் கொண்டு போய் கண்ணாடி வளையல் வாங்கி மாற்றி விடுங்க. இந்த பெண்மணிக்காக பழைய வாங்கி தர உள்ளக்க பெண்கள் காவல் செய்யறாங்க. சரி அங்க வெளி காவல் இருக்கோம், எங்களை மாரி யாரும் உள்ள போக கூடாது. சரி போனா அடிப்பாங்க. உள்ள போக அனுபவிச்சிருவீங்க யாரு தெரியல, மழை மழையா ரெண்டு மழைய வீடு தான் தெரியும். இல்ல அதுக்கு அந்த பக்கம் பாருங்க, அதுக்கு வெள்ளையா தெரியுது வாழ தெரியலையா, இப்ப தெரியும் பாருங்களே. நாட்டுல யாரும் கொல்ல கற்பழிப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்க பேரு என் பேர் வீரத்தேவன். வேரத்தவனா? வேரத்தவன், வீரத்தேவன். வீரத்தேவன் அப்ப உங்க அப்பா? எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு புருஷங்க. உங்க அப்பா உங்க அம்மா புருஷனா? ஆமாங்க. அப்ப உங்க அம்மா? எங்க அப்பாவுக்கு கொண்டாடிங்க. நீங்க? அவர் ரெண்டு மருமையங்க. மருமையனா? உண்மையில நல்ல குடும்பம்.
அப்ப மருமக யாரு? தத்தப்புல மருமக. மருமக இவங்க யாரு? இவங்க என் காதலி, என் மொழாட்டி ஆக போறாங்க. திருமணிச்சு போறீங்க? ஆமா. உங்களுக்கு மனைவி ஆக போறாங்க? ஆமா. அப்ப எனக்கு என்ன உறவு வேணும்? உங்களுக்கு நீங்க தான் இடையில வந்து போறீங்க. நீங்க வெள்ளிமலையில யாரு இருக்குமோ? வெள்ளிமலையா? என் பேரு கந்த வேலை. ஓ, எங்க அப்பா சிலையே. ஓ, எங்க அம்மா சிலைச்சு. ஓ, தேடி வரல வேற உங்க தங்கச்சி வள்ளி வாமா.